வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா, அதோட பார்ட் 2 தான் இது. இதில் வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுற பக்கம் என்னுடைய நண்பர் கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து பணம் சம்பாதிக்கிறது இல்லை நம்ம வந்து பொருளாதாரத்தில் மேம்படுறது இதை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னால், அப்படி அதாவது நம்ம ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தாலும் இது இல்லாமல் ஒரு வருமானம் வந்து நமக்கு நிரந்தரமாக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகேங்களா, 2008 என்னோடய ஃப்ரெண்டு இது வந்து என்கிட்ட பேசினேன் அப்படி. ஓகேங்களா, அது உண்மையாலுமே அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக தெரிஞ்சுது. நம்ம வேலை செய்கிறோம் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த ஒன்றை மட்டும் நம்ம நம்பி இல்லாமல் இன்னொரு வருமானம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த ஒன்றை தான் சொன்னார், ஆனால் வழி என்னங்கிறது சொல்லலை. அப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது இந்த நியூஸ் பேப்பரில் அப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் பற்றி பங்குச்சந்தை இவ்வளோ ஏற்றி அதாவது சென்செக்ஸ் நிஃப்டி பற்றிலாம் வரும். ஓகேங்களா, அதெல்லாம் நான் படிக்கும்போது இது மட்டும் என்ன இப்படி ஏறுது இறங்குதுங்கிறாங்க, அப்போ பணம் உள்ளவங்க தான் சம்பாதிக்க முடியுமா, இது நம்ம என்னன்னு பார்க்கக்கூடாதா அப்படின்னு எனக்கும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஓகேங்களா, அந்த ஆர்வம் தான் வந்து கூகுள் பண்ணேன், இதில் யாராவது பணம் சம்பாதிச்சு இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் கூகுள் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அதில் வந்து ஒருத்தர் வந்து நல்லாவே பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு, அவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருத்தராக இருக்கிறார். ஓகேங்களா, அப்படிங்கும்போது சரி ஓகே பணம் இது சம்பாதிக்க முடியும். அது வரையும் வந்து எனக்கு பங்கு சந்தைனா வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து பங்கு சந்தை மூலமே சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னா அது வந்து சூதாட்டம் இல்லை, அது வந்து ஒரு நம்பகமான ஒரு தொழில் அப்படிங்கிறது என் மனசில் வந்தது. ஓகேங்களா, சரி அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் ஃபாலோ பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் சம்மந்தமான புக்ஸு இதெல்லாம் வந்து வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்கும்போது தான் வந்தது வந்து தி வாரன் பஃபட் வே அப்படிங்கிற ஒரு புக்கு. ஓகேங்களா, அந்த புக்கில் வந்து அவரை பற்றி அவர் எப்படி என்ன ஃபாலோ பண்ணார், அவரை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டராக என்னென்ன மாற்றினாங்க அப்படிங்கிறது அதில் வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த புக் வந்து ஒரு நல்ல புக்கு, அதை படிக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கூகுள் பண்ணியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி அதாவது பங்கு சந்தைக்கு ஃபண்டமெண்டல் அனாலிஸ்க்கு தேவையான அந்த ரேஷியோவெலாம் வந்து எப்படிங்கிறது நம்ம தான் படித்தாகணும். அது வந்து ரிட்டர்ன் ஆன் அசட்ஸு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படிங்குவாங்க. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து அந்த ஃபைனான்சியல் ரேஷியோ, அதாவது அந்த நிறுவனத்தோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த், அதாவது பணத்தோ அதாவது கடனில் இருக்கிறாங்களா இல்லை நல்ல பணம் உள்ள நிறுவனமா அப்படிங்கிறது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதுக்கப்புறம் கரண்ட் ரேஷியோ, இந்த மாதிரி கரண்ட்டு, அப்புறம் இந்த ஒரு இது ஞாபகம் வர மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா கூகுள் பண்ணி தான் படிக்க ஆரம்பித்தேன். கூகுள் பண்ணி படிக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. அது நமக்கு இங்கிலீஷ் கொஞ்சம், நான் வந்து சின்ன வயசுலேயே இருந்து ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தனால இங்கிலீஷும் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இதுக்காகவே வந்து இங்கிலீஷு அதோட அந்த நாலேஜும் டெவலப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதையும் டெவலப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் அப்படி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும்போது அந்த ரேஷியோலாம் வந்து எங்கேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதில் ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்குவாங்க. அந்த ரெண்டு விஷயத்துலேருந்து தான் வந்து, ஓகேங்களா, அந்த ரெண்டு விஷயம், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த ரேஷியோலாம் வருது. அப்போ அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கணும், ப்ராஃபிட்டு அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட்னா என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த விஷயங்களையும் வந்து ஒவ்வொரு புக்ஸு, பெரும்பாலும் கூகுள், இந்த மாதிரி கூகுளே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாவே தெரியும். அதை பற்றி வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட்டில் ஒவ்வொரு அந்த லைனு என்னத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம
கடினமாக முயற்சி செஞ்சு தான் ஒவ்வொன்றும் படித்தாகணும். ஓகேங்களா? அப்படி படிக்கும்போது தெளிவாக வந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக், அதாவது ஒரு பங்கோட ரேஷியோ, இந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, இதெல்லாம் வந்து பேசிக். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் பேசிக் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து, ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தோட ஓரளவு வந்து என்ன, அந்த நிறுவனம் எப்படி இருக்கும், வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து வாரன் பப்பட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு, வாரன் பப்பட் அப்படின்னா அவங்களுக்கு குரு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மெண்டர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பென் கிரகாம், அதாவது பெஞ்சமின் கிரகாம் அப்படிங்கிறவர் தான் வந்து முதன்மையாக இருந்தார். ஓகேங்களா? அவர் அதுக்கப்புறம் வாரன் பப்பட்டை ரொம்ப இது கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்டர் ஆக்குனதுக்கு இன்னொருத்தர் வந்து பிலிப் பிஷர் அப்படிங்கிறவர். மூணாவது ஒருத்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் பர் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர். நாலாவது யார் அப்படின்னா இந்த அவரோட பார்ட்னர் நேம் வந்து சார்லி மங்கர் அப்படிங்குவாங்க. இந்த நாலு பேரும் தான் வாரன் பப்பட்டை வந்து அவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக மாற்றினாங்க. ஓகேங்களா? அவரோட இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு பின்னாடி இந்த நாலு பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நாலு பேர்த்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, வித்தியாசமான ஒரு இது இருக்குது, அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வாரன் பப்பட்டோட முதல் குரு அப்படின்னு சொல்லப்போனால், முதல் அவருக்கு வந்து சொல்லி கொடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சொல்லி கொடுக்கறது அப்படி, அந்த ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமே இருந்துச்சு. அதை முதல் முதல்ல சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கிரகாம் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, பங்கு சந்தையில் எப்படி வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னார். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிறதே வந்து ஒரு வரைமுறை அப்படின்னு அவர் தான் கொடுத்தாரு. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் முதலீடு பண்ணுற முதலீடு பணம் வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அசலுங்குவாங்க, அந்த அசல் வந்து லாஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு திருப்திகரமான ஒரு ரிட்டர்ன் வரணும். ஓகேங்களா? இது ரெண்டும் இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா இது ரெண்டும் இருக்கணும். உங்கள் அசலுக்கு பாதுகாப்பு இருக்கணும், ரெண்டாவது ஒரு திருப்திகரமான ரிட்டர்ன் இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொன்னார். அப்படி உள்ள ஒன்று தான் இன்வெஸ்ட்மெண்ட். அது இல்லாமல் நீங்கள் மற்றது எதை பண்ணீங்க அப்படின்னாலும் சூதாட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து, நீங்கள் மார்க்கெட்டுங்கிறது மேலே ஏறும் இறங்கும். ஓகேங்களா? கிரீட் அண்டு ஃபியர் அப்படிங்கிறாங்க. கிரீட் பேராசை அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஏறிட்டு மேலே போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கான ஒரு நல்ல நல்ல நியூஸாக வரும். இப்போ கூட வந்துட்டு இருக்கிற நியூஸில் அப்படி தான். ஓகேங்களா? நல்ல நல்ல நியூஸாக வரும். மார்க்கெட் வந்து எல்லோரும் வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்குவாங்க. அதுதான் கிரீட். ஓகேங்களா? அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம்னா, நீங்கள் வச்சுருக்கிற ஷேரை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இதே வந்து ஃபியருங்கிற ஒரு சமயத்தில் வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கிட்டு இருக்கும், கெட்ட நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் முதலீடு செஞ்சு உங்கள் முதலீட்டை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வாரன் பப்பட்டுக்கு சொன்னார். ஓகேங்களா? மார்க்கெட்டை எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டோட உலகத்தில் அந்த ஏற்ற இலக்கங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் இன்வெஸ்ட்ங்கிறத அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. ஒன்று. ரெண்டாவது அடுத்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்குவாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மலை மேலே ஏறிங்க. ஓகேங்களா? அங்கே மலை மேலே நல்ல வெயில் ஏறிங்க. அப்போ தண்ணி தாக எடுக்கும். தண்ணி தாக எடுக்கிறதுக்கு ஒரு 2 லிட்ரு தண்ணியாவது வேணும். ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேணும்னா 2 லிட்ரு தண்ணியாவது வேணும் அப்படின்னா, நீங்கள் 2 லிட்ரு தண்ணி தான் கொண்டுட்டு போகணுங்கிற தேவையில்லை, கூட ஒரு 2 லிட்ரு தண்ணி கொண்டு போகலாம். எதுக்காகனா அந்த தண்ணி பத்தாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது, நம்ம தாகம் வந்து அதிகமாக எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கூட அதிகமாக 2 லிட்ரு தண்ணி எடுத்துகிட்டு போனோம்ல, நம்ம எஸ்டிமேட்டை விட, அதுதான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணோம் அப்படின்னா வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவை விட, அதாவது அதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்குவாரு, அந்த வேல்யூவை விட குறைவாக இருக்கும்போது நீங்கள் வாங்கணும். இந்த வேல்யூவை விட குறைவாக எப்போ உங்களுக்கு ஸ்டாக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபியர் இருக்கும்போது மட்டும்தான் அந்த இது வந்து வேல்யூ விட ஸ்டாக் குறைவாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வந்து வேல்யூ விட ஸ்டாக் குறைவாக கிடைக்கும், அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்.
எப்போ வந்து வேல்யூ விட ரொம்ப அதிகமாக இருக்க வித்தரலாம். ஓகேங்களா, பெரும்பாலும் வேல்யூ விட அதிகமாக இருக்கு, நல்ல ஸ்டாக் இருக்குன்னா விற்கணுங்கிற தேவை கூட இல்லை, ரொம்ப நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். இன்ட்ரென்சிக் வேல்யூ விட குறைவாக இருக்கும்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சு வாங்கணும், இன்ட்ரென்சிக் வேல்யூ விட அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் அவர் சொன்ன ஒரு விஷயம். அடுத்து வந்து அவர் ஒரு ரெண்டு விஷயங்கள்லாம் சொன்னார், ஆனால் அது வந்து பின்னாடி வந்து ஒத்து வரல. அதான் உண்மை என்னென்னா அப்படின்னா, புக் வேல்யூ விட குறைவாக வாங்கிறது, கரண்ட் அசட்ஸை விட முக்கால்வாசி குறைவாக இருக்கும்போது அந்த ஸ்டாக் வாங்கிறது, இப்படிலாம் ஒரு ஐடியாவெலாம் கொடுத்தாரு. இந்த ஐடியாவெலாம் வந்து பின்னாடி வந்து வாரன் பஃபெட்டுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு சில தோல்விகளும் சில ஸ்டாக்கில் கொடுத்துச்சு. ஓகேங்களா, அதில் அதெல்லாம் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன முதல் விஷயம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இது மார்க்கெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணும், அதாவது கிரீட் அண்ட் ஃபியரை வந்து எப்படி யூஸ் பண்ணும், ரெண்டாவது விஷயம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக சொன்னார். மூன்றாவது, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை வாரன் பஃபெட் வந்து சில சமயம் வந்து ஒரு கம்பெனியில் வந்து 10% இந்த மாதிரி முதலீடும் செய்வார், ஒரு சில நேரங்களில் வந்து முழுமையாகவே அந்த கம்பெனியை வந்து ஓவர்டேக் பண்ணார், வாங்குவார், அக்யூசியேஷன் பண்ணார். ஓகேங்களா, அப்போ அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலும் சரி ஒரு நிறுவனத்தை வாங்கினாலும் சரி, அப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸாக தான் பார்ப்பின வழியே, அது ஒரு பிஸ்னஸாக தான் பார்ப்பின வழியே, மற்றபடி என்னோடய சக்ஸஸ்க்கான அதுதான வழியே வேறு எதுங்குவார். இப்போ பாருங்கள், ஒரு ஒரு சில ஸ்டாக்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதானி கிரீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து ஏர்னிங்கே பெருசாக இல்லை, புக் வழியை விட 100 மடங்கு விலை அதிகம், அது சம்பாதிக்கிற பணத்தை விட விலை அதிகம். ஓகேங்களா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது சொத்து மதிப்பை விட 100 மடங்கு விலை அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை போய் 1 கோடி ரூபா சொத்து மதிப்பு உள்ள ஒரு நிறுவனத்தை போய் 100 கோடி ரூபா கொடுத்து வாங்குவீங்களா, அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப அந்த நிறுவனம் வந்து சம்பாதிச்சு கூடாது, சம்பாதிக்கிறதும் இப்போ அதிகமாக இல்லை, இபிஎஸ்ங்கிறது ஏர்னிங்கும் இல்லை. அப்படி இல்லாதபோது எப்படி அந்த மாதிரி நிறுவனங்கள் போய் வாங்க முடியும்? நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா ஸ்டாக்குன்னு நினைக்காதீங்க, அது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட ஓனராக, ஒன் ஆஃப் த ஓனராக நீங்கள் ஆகுறீங்க அப்படிங்கிறத நினைப்போட நீங்கள் அந்த ஸ்டாக் வாங்கணும். அதுதான் வந்து வாரன் பஃபெட்டுக்கு கற்றுக்கிட்ட விஷயம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வாரன் பஃபெட்டோட இன்னொரு ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா, பிலிப் ஃபிஷர் அப்படிங்கிறவர். அவரும் வந்து அந்த 1929 வாக்கில் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர். ஓகேங்களா, அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ரொம்ப கிராஷாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து மார்க்கெட்டு அதாவது பிஎம்எஸ் சர்வீஸ் மாதிரி அவர் ஆரம்பித்தார். அவர் அப்போ ஆரம்பிக்கக்கூடிய காரணம் நேரம் வந்து ரொம்ப இது, ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே லாஸ் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அவருக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்ன, அவரோட நினைப்பு என்னென்னா, எப்படியா இருந்தாலும் இப்போ எல்லாம் லாஸில் இருக்கிறாங்க, அவங்களோடைய ஏற்கனவே உள்ள புரோக்கரோட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது, அதனால் நமக்கு வந்து நல்ல ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்கன்னு ஆரம்பித்தார். அப்போ வந்து அவர் வந்து சில விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பித்தார். அந்த ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிறுவனம் வந்து வளரக்கூடிய, அதாவது அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகக்கூடிய நிறுவனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். அதுக்கு முதல் காரணம் ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணார். அது எப்படி கிரியேட் பண்ணார்னா, நிறைய நிறுவனங்களோட மேனேஜர் இவங்கள்லாம் வந்து போய் பார்த்தார், பார்த்துட்டு நேரடியாகவே பார்த்துட்டு ஒரு வளரக்கூடிய நிறுவனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சார். அதில் ஒன்று வந்து, ஒரு நிறுவனம் வளரணும் அப்படின்னா சேல்ஸ் க்ரோத் வந்து இருக்கணும். ஓகேங்களா, வால்யூம் க்ரோத்து, சேல்ஸ் க்ரோத் இருக்கணும். ரெண்டாவது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D அப்படிங்குவாங்க, அதோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாக இருக்கணும். அந்த ஒரு அப்போனா தான் வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு நல்ல ஒரு சுப்பீரியரான ஒரு ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். R&D செலவு அதிகம் பண்ணால் தான் கிரியேட் பண்ண முடியும். அதை கொண்டுட்டு போய் மார்க்கெட் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா சேல்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது சேல்ஸ் டீம் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ணார். அப்புறம் ஒரு நிறுவனம் வந்து நல்ல லாபகரமாக இருக்குன்னா ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு
விஷயம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணார். ஓகேங்களா, இந்த இது வந்து வாரன் பஃபெட்டை எப்படி மாற்றிச்சு அப்படின்னா, அவர் ஏற்கனவே நம்பர்ஸை மட்டும், ஒரு ஸ்டாக்னால் ஒரு நம்பர்ஸாக பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறதுல இருந்து, அடுத்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது அந்த நிறுவனத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இவரோட கைடு வந்து நல்லா யூஸ் ஆகிச்சு. ஓகேங்களா, அதாவது ஒரு நிறுவனங்கிறது வெறும் பேலன்ஸ் ஷீட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் வருங்காலத்தில் நல்லா செயல்படணும் அப்படின்னா அதில் உள்ள சப்ளையர், கஸ்டமர், மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நேரடியாக இன்டர்வியூ பண்ணுறது, அதாவது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தார். ஓகேங்களா, அதுதான் வந்து வாரன் பஃபெட்டோட அடுத்த அப்டேட் அவரோட நாலேஜை அப்டேட் பண்ணிட்டார். மூன்றாவது ஒரு விஷயம் வந்து ஜான் பால் வில்லியம்ஸ். ஓகேங்களா, ஒரு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, நீங்கள் எதை வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, ஒரு விவசாயி வந்து ஒரு மாடு வாங்குகிறாங்க அப்படின்னா அது எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்னா அதோட பால் மில்க்கு தான். அதே மாதிரி ஒரு கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா எதுக்காகனா அதோட முட்டை, அதோட இறைச்சி தான். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அது சம்பாதிச்சு கொடுக்குற பணம் தான். ஓகேங்களா, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அதாவது ஒரு நிறுவனம் சம்பாதிக்கிற பணம், அந்த நிறுவனத்தை பாதிக்க முடியாத அளவுக்கு இன்வெஸ்டர் வந்து வெளியெடுக்கக்கூடிய பணம் தான் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு நிறுவனம் 100 கோடி, அதாவது எல்லாம் போக 100 கோடி இதை சம்பாதிக்குது அப்படின்னா, ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் மட்டும் 100 கோடி அப்படின்னா அந்த 100 கோடியை வந்து முழுசாகவே எடுக்க முடியாது. ஏன்னா அடுத்த வந்து ஏதாவது பிசர் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக ஒரு அமௌண்ட்டு வெளியெடுப்பாங்க, அதுதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் ஒரு நிறுவனத்தோட வேல்யூ அப்படிங்கிற மாதிரி வச்சு, ஒரு டிவிடெண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு அப்படி, அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூ ஒரு ஷீட் கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா, அது கூட நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் அந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். அது ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா, அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், சாரி அது நமக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அது யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா, நம்ம எக்ஸல் ஷீட்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். அந்த இதை வந்து கிரியேட் பண்ணார், அதை ரொம்ப ஃபாலோ பண்ணார். இவங்க மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர், அதாவது பென் கிரகாம், ஜான் பெல் வில்லியம்ஸு, பிலிப் ஃபிஷர், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது சார்லி மங்கர் அப்படிங்கிறவர், அவரோட சின்ன வயசில் இருந்து ஃப்ரெண்டு. ஓகேங்களா, சின்ன வயசில் ஃப்ரெண்டு, அவரோட பார்ட்னர். ஓகேங்களா, அவர் வந்து என்ன அப்படின்னா பெஞ்சமின் கிரகாமோட அப்டேட், அவரோட அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் இருந்து பிலிப்ஸரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு மாற்றி கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் வந்து அந்த சார்லி மங்கர் தான். ஓகேங்களா, அதாவது ஒரு நிறுவனத்தை வந்து ரொம்ப அசட் வேல்யூவோட குறைவாக, புக் வேல்யூவோட குறைவாக இருக்கிற நிறுவனத்தை வாங்குறத விட அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அதோட ஏர்னிங்கில், அதாவது அதோட நெட் சம்பாதிக்கக்கூடிய திறமையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் விலை கொஞ்சம் அதிகமாக ரீசன்ட் ஒரு சுமாரான விலை கொடுத்தாலும் நல்ல நிறுவனத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பப்பட்டு மேலே மாற்றினவரே வந்து இந்த சார்லி மங்கர் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து அப்படியே டெவலப் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தானே ஒழிய, நீங்கள் நினைக்கிறது மாதிரி சார்ட்டை வச்சுக்கிட்டு ட்ரெண்டு பார்க்கறது, இல்லை பிரேக் அவுட் பார்க்கறது, ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு, இல்லை இப்போ பிரேக் ஆகுதா, இந்த மாதிரி வந்து என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஓகேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனுவல் ரிப்போர்ட் படிப்பாங்க, பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் ஸ்டேட்மெண்ட் தரவாக படிப்பாங்க, நேரடியாக வந்து ஃபேக்டரி போவாங்க, மேனேஜ்மெண்ட்டோட அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் வந்து பண்ணுவாங்களோடைய நம்மளை மாதிரி வந்து, நீங்கள் இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் நிறைய சொல்கிற மாதிரி வந்து வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி மட்டும் பண்ணுற விஷயங்கள் இல்லை.
ஓகேங்களா. இது மட்டும் இல்லை, இவர் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து பீட்டர் லிஞ்சு அவரோட காலத்தில் வந்து 30% வந்து காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் வந்து கொடுத்துருக்குறாரு அவரோட கிளைண்ட்டுக்கு, ஓகேங்களா. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கல. அதுக்கப்புறம் ஜாயல் க்ரீன் பிளே பேலட் அப்படின்னு ஒருத்திருக்கிறாரு, அவரும் வந்து அவரோட ஒரு குரோத்து அவரோட ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 40% காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குறாரு, ஓகேங்களா. இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோயல் க்ரீன் பிளாட்டை யூஸ் பண்ண மெத்தட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங் தான். வேல்யூ இன்வெஸ்டிங்லே ஸ்பெஷல் சுச்சுவேஷன் சமயத்தில் ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது யூஸ் பண்ணி பண்ணுற விஷயங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்து எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பண்ணுற விஷயங்கள் தான், ஓகேங்களா. நம்ம வந்து என்ன ஒரு கம்பெனி நிறுவனத்தை போய் நேரடியாக பார்க்கலாம் முடியாது, ஆனால் இப்போ வந்து இன்டர்நெட்டில் கிடைக்காத விஷயங்களும் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து நிறைய க்ரெடிட் ரிப்போர்ட் படிக்கலாம், ஒரு கம்பெனியோட க்ரெடிட் ரிப்போர்ட் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம் போட்டு அதோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், கம்பெனியோட நேம் போட்டு அதோட சில விஷயங்கள்லாம் ப்ளாடு செபி ஏதாவது ஆக்ஷன் பண்ணிக்கலாங்களா இது மாதிரி சர்ச் பண்ணியே பார்க்கலாம். அப்படிலாம் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கலாம், அப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்லேயே வந்து அவங்க பணத்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம படித்து ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே வந்து ரீடிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும், ஓகேங்களா. ரீடிங் இல்லாமல் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள், ஃபண்டமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகலாம் வந்து பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. பண்ணிங்கன்னா வந்து பணம் வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ளவங்க நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்துக்கு போகும்போது இதுக்கு முன்னாடி யார் யார் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் பண்ண முடியும். நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து நல்லா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஸ்டாக் பிக் பண்ணுறாங்க, ரொம்ப ஹோல்டு பண்ணுறாங்க, ரொம்ப நாளைக்கு நல்ல பணத்தை வந்து பார்க்குறாங்க. மற்றபடி ட்ரேடிங் வழியாக சக்ஸஸ் ஆனவங்கள இதுவரையும் நான் வந்து அதிகமாக பார்க்க முடியலை. நான் வந்து இன்னும் ட்ரேடிங்க்கு இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு எதிரானவன் இல்லை, ஓகேங்களா. ஆனால் பெரும் இப்போ அது மாதிரி வந்து உதாரணத்துக்கு யாரும் சொல்ல முடியல, சொல்ல முடியறதுல அப்படிங்கும்போது அது எப்படி சக்ஸஸ்ஸான வழியாக இருக்க முடியும், ஓகேங்களா. என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சாதித்தவங்க நிறைய பேர்த்த சொல்ல முடியும், ஆனால் ட்ரேடிங்கில் வந்து யாரும் சொல்ல முடியல. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா ஜெஸ்ஸி லிவ்மோர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா. அவரோட சரி விஷயங்களும் பரட்டி பார்த்தாலும் அவர் சம்பாதிக்கிறாரு, நிறைய தடவை வந்து பேங்க்ரப்ட்டும் ஆயிடுது, சம்பாதிச்ச பணம்லாம் வந்து காணாமல் போயிடுது, அவரோட வாழ்க்கையும் வந்து லாஸ்ட்டில் முடிஞ்சது ரொம்ப சோகமாக தான் முடிஞ்சது, ஓகேங்களா. ஒரே ஒருத்தர் வந்து ட்ரேடிங் வழியாக ரொம்ப பணம் சம்பாதிச்சது யார் அப்படின்னா அவர் பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அவரும் வந்து நம்மளை மாதிரி சாட்டு யூஸ் பண்ணி கூட பண்ணலை, ஓகேங்களா. அவர் பேர் சொல்கிறேன், சாரி அவர் பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அவரும் வந்து சார்ட்டு யூஸ் பண்ணி பண்ணல. அவர் நல்ல ஒரு எக்கனாமிஸ்ட்டு, அவர் எக்கனாமிக் தெரிஞ்சதுனால ஒரு நாட்டோட எக்கனாமிக் தெரிஞ்சதுனால பொருளாதார அது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரப்போன்னு தெரிஞ்சு அவர் பண்ண விஷயம்தான வழியே சார்ட்டு நம்மள மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பண்ணலை, ஓகேங்களா. சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேடிங்கில் பெரிய லெவலில் சாதிச்ச ஒரே ஆள் ஜெஸ்ஸி லிவ்மோர் அப்படிங்கிறவர், அவரோட லைஃப்பும் வந்து பெருசாக நல்லபடியாக இல்லை. அதனால் ட்ரேடிங் வந்து குறைச்சி பண்ணிக்கிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிங்க, நல்ல ஒரு நிறைய படிங்க, ஓகேங்களா. இது வந்து நல்ல உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.